வகுப்பு இயல் மொழி கற்கண்டு சொல் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று மொழி கற்கண்டு எழுத்து சொல் இலக்கணம் மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் பயன்படுவதே இலக்கணமாகும் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் அதாவது நாம் எழுதும் பேசும் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவது இலக்கணமாகும் இந்த இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்துலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என்று ஐந்து வகைப்படுகிறது நம்ம பாடப்பகுதியில் இன்னைக்கு நம்ம எழுத்து சொல் இலக்கணங்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தமாக தமிழில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளன அவற்றின் வகைகளாவன உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு என்றால் ஆ முதல் அவ்வரையிலான எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்கள் உள்ளன மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு முதல் இன்னு வரையிலான எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகும் இந்த உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் இணைந்து உருவாவது உயிர்மெய் எழுத்துக்கள் இதனை சார்பெழுத்துக்கள் என்றும் கூறுவர் இந்த எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து என்ற அக்கு ஒரு எழுத்து மொத்தம் தமிழில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உள்ளன இவற்றில் சார்பெழுத்து பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகியவை ஆகும் அவற்றுள் நம் பாடப்பகுதியில் உயிரளபடை என்றால் என்ன ஒற்றளபடை என்றால் என்ன ஆகியவற்றைப் பற்றி காணப்போகிறோம் அளபடை என்றால் என்ன அளபடை என்பது அளபெடுத்தல் அதாவது நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி பேசுவது அளபெடுத்தல் ஆகும் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது இதற்கு உதாரணம் அம்மா தம்பி அம்மா என்று கூப்பிடும் பொழுது அவை இனிமையானதாக இல்லை அம்மா என்று கூப்பிடும் பொழுதே இனிமையானதாக உள்ளது ஆகவே பேச்சிற்கு இனிமை தருவது அளபெடுத்தல் ஆகும் உயிரளபடை செய்யுளின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு மொழி என்றால் சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் முதலென்றால் முதலில் இடை என்றால் நடுவினில் இறுதி என்றால் கடைசியில் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நெட்டெழுத்து என்றால் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதாவது அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் அதாவது ஓதல் என்பதில் ஓ அதனுடன் ஓ அதற்கு இனமான குற்றெழுத்து வருவது இதுவே உயிரிழபடை என்பதாகும் இந்த உயிரளபடை மூன்று வகைப்படும் அவை செய்யுலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை செய்யுலிசை அளபடை செய்யுள் என்பது பாடல் அந்த பாடலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தலை செய்யுலிசை அளபடை என்போம் இதனை இசை நிறை அலைபடை என்றும் கூறலாம் செய்யுலிசை அளவடைக்கு உதாரணம் ஓதல் வேண்டும் மொழியின் முதலில் அளவெடுத்துள்ளது உரா அர்க்கு உருநோய் அதாவது மொழியிடை மொழியின் இடையிலே அளவெடுத்துள்ளது அளவெடுத்துள்ளது என்றால் நீண்டு ஒழித்துள்ளது இந்த உரா என்ற சொல் நல்ல படா பறை மொழி இறுதி மொழி இறுதி என்றால் மொழியின் கடைசி சொல் அளவெடுத்துள்ளது இன்னிசை அளபடை இன்னிசை என்பது இசைக்காக அளபெடுப்பது செய்யுளில் அதாவது பாடலில் ஓசை குறையாத இடத்திலும் கூட இனிய ஒரு ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை இதற்கான உதாரணம் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இங்கு கொடுப்பதும் எடுப்பதும் என்று சொன்னாலே போதுமானது ஆனால் அதன் ஓசைக்காக கெடுப்பதும் எடுப்பதும் என்று ஓசைக்காக எழுத்துக்கள் அளவெடுத்துள்ளது ஆகையால் இது இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை அதாவது ஒரு சொல் வேறு சொல்லாக மாறுவதற்கு அளவெடுப்பது அதாவது நீண்டு ஒழிப்பது சொல்லிசை அளபடையாகும் இங்கு உதாரணம் பாருங்கள் உள்ளம் துணையாக சென்றார் வரணசை ஈ என்னும் உலேன் இதில் நசை என்பது விருப்பம் என்ற சொல்லாக இருக்கிறது அந்த விருப்பம் என்ற சொல் விரும்பி எனும் பொருள் தருவதற்காக நசை எனும் சொல் நசைஇ என அளபெடுத்துள்ளது ஆகவே இங்கு பெயர்ச்சொல் வினையடையாக மாறியுள்ளது ஆகவே இவை சொல்லிசை அளபடையாகும் ஒற்றளபடை ஒற்று என்றால் புள்ளி வைத்த எழுத்து இந்த செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன் இந்து இம் இன் இவ் இல் இல் ஆகிய பத்தும் அக்கெனும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை ஆகும் புள்ளி வைத்த எழுத்து அளபெடுத்தலையே ஒற்றளபடை என்கிறோம் ஒற்றளபடைக்கான உதாரணத்தை பாருங்க எங்கிறவன் எகிலங்கிய கையராய் இப்படி புள்ளி வைத்த எழுத்துக்கள் அளவெடுப்பதே ஒற்றளபடை என்பதாகும் அடுத்ததாக சொல் இலக்கணம் சொல் என்பது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் அதாவது ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்தோ அவை பொருள் கொடுத்தால் அவைதான் சொல்லாகும் இதற்கு உதாரணம் பூ என்பது ஓரெழுத்து சொல் அது மலர் என்ற பொருளை தருகிறது காடு காடு என்ற இரு எழுத்துக்கள் இணைந்து காடு என்ற சொல்லை தருவதனால் இது சொல் எனப்படுகிறது இந்த சொல் இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவக இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் செய்யலிலும் இருக்கும் உலக வழக்கில் பேச்சு வழக்கிலும் இருக்கும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் சொல்லினை மொழி பதம் கிழவி என்றெல்லாம் அழைக்கலாம் இந்த மொழி மூன்று வகை பருகிறது அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி ஒரே ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி என்பதாகும் இதற்கு எடுத்துக்காட்டு கண் படி பகாபதம் பகாபதம் என்றால் ஒரு சொல்லை பிரிக்க முடியாத பதம் பகாபதம் அடுத்ததாக கண்ணன் படித்தான் இவை பகுபதம் ஒரு சொல்லை பிரிப்பது கூடிய பதம் பகுப்பதம் ஆகும் தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வருவது தொடர்மொழியாகும் உதாரணம் கண்ணன் வந்தான் இங்கு இரண்டு தனிமொழிகள் ஒன்றாக சேர்ந்து வந்துள்ளது மலர் வீட்டுக்கு சென்றால் இங்கு மூன்று தனிமொழிகள் தொடர்ந்து வந்தமையால் இவை தொடர்மொழி என்பதாகும் பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் இதற்கு உதாரணம் எட்டு எட்டு என்பது என்னை குறிக்கிறது இவையே பிரிந்து கூட்டல் தூ என்பது எல்லை உண் என்கின்ற பொருளையும் வேங்கை என்பது மரத்தையும் வேம் கூட்டல் கை என்பது வேகின்ற கை எனவும் பொருள் தருகிறது ஆகையால் இவை இரு பொருட்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக இருக்கிறது தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது ஆகும் தொழிற்பெயர் என்பது ஒரு செயலை குறிப்பது இதற்கு உதாரணம் ஈதல் ஈதல் என்றால் கொடுத்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையுடன் அதாவது ஒரு செயலுடன் விகுதி விகுதி என்பது பகுதி விகுதியாக பிரிக்கும் பொழுது இறுதியாக வருவது விகுதி அந்த விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் இதில் நட என்பது வினை தல் என்பது விகுதி ஆகையால் இரண்டும் சேர்ந்து நடத்தல் என்ற தொழில் பெயரை குறிக்கிறது வாழ்கூட்டல் கை வாழ்க்கை ஆள் கூட்டல் அல் ஆளல் என்பது ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் எடுத்துக்காட்டு நட என்பது வினையடி அவை நடை நடத்தை நடத்தல் என்ற பல விகுதிகளை ஏற்கும் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும் உதாரணம் நடவாமை கொல்லாமை முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெறாமல் விகுதி என்றால் இறுதியாக அந்த நடத்தல் அப்படிங்கிறதுல தல் என்பது விகுதி அந்த மாதிரி விகுதி பெறாமல் பகுதியே தொழில் பெயராதல் முதநிலை தொழில் பெயராகும் இதற்கு உதாரணம் தட்டு உரை அடி தட்டு என்றால் தட்டு என்ற பொருளை தருகிறது உறை அடி அடி என்றால் அடிப்பது இச்சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள் படும்போது முதல்நிலை தொழில் பெயர்களாகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை என்பது பகுதி பெறாத ஒரு தொழில் இங்கு முதநிலை திரிந்த தொழில் பெயர் என்பது முதநிலையில் ஒரு எழுத்து திரிந்து திரிந்து என்றால் மாற்றம் பெற்று வருவது விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் இதற்கு உதாரணம் பாருங்கள் தொழிற்பெயர் கெடுதல் இதுல முதல்நிலை தொழிற்பெயர் கெடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு இதுல திரிந்த அப்படின்றது குறில் வந்து நெடிலா மாறி ஒழிக்கும் சுடுதல் அப்படின்றது முதல்நிலை தொழிற்பெயர் சுடு முதல்நிலை துரிந்த தொழிற்பெயர் சூடு என்பதாகும் வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் என்பது ஒரு வினைமுற்று அதாவது முற்று பெற்ற வினை பெயரின் தன்மை அடைந்து பெயரின் தன்மை என்றால் ஒரு நபரின் பெயரை கொண்டு வேற்றுமை உருபு வேற்றுமை உருபு என்பது எட்டு வேற்றுமைகள் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை வேறொரு பெயரை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும் இது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் காலம் என்பது இறந்த காலம் கடந்த காலம் நிகழ்காலம் என்ற மூன்று காலங்களிலும் வரும் இதற்கு உதாரணம் வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இப்ப தொழில் பெயருக்கும் வினையால் பெயருக்கும் உள்ள வேறுபாடை பார்க்கலாமா தொழில் பெயர் வினையால் பெயர் தொழில் என்பது வினையை குறிக்கும் வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் இங்கு தொழிலை குறிக்கிறது இங்கே வினை வந்து பெயரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க இங்கே தொழிற்பெயர் காலம் காட்டுவது இல்லை இங்கு பெயர் காலத்தை காட்டும் படற்கைக்கே உரியது மூவிடத்திற்கும் உரியது படற்கை என்றால் தன்னிலை முன்னிலை படற்கை என்ற காலங்களில் படற்கைக்கு மட்டுமே உரியது தொழிற்பெயர் மூவிடத்திற்கும் உரியது வினையால் பெயர் அதாவது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் இதற்கு எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர் இக்காணொலியில் சொல் மற்றும் எழுத்து இலக்கணங்களைப் பற்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்